ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் இன்னொரு விலாக் மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு உள்ள விலாக் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், அதனால் ரொம்ப டீட்டெயிலாக நான் காமிக்கல. அடுத்தது வந்து லஞ்சுக்கு வந்து ஸ்வீட் சவர் ப்ரான் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் கண்டிப்பாக வந்து அதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நெய்பர்ஹுட் மாலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் டெக்கோர் ஷாப் இருக்குது. ஸோ இயர் எண்ட் இல்லையா, நிறையா வந்து சேல் போடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமாக வாங்கணுங்கிற ஒரு சாமான்லாம் இல்லை, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு டைம் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் வந்து உடச்ச ரவா கோதுமை இருக்கு இல்லையா, உடச்ச கோதுமை, அது ரவா கோதுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு உப்புமா, அதாவது உரப்பான ஒரு உப்புமா. அப்புறம் வந்து அவைக்கோட மில்க் ஷேக். இன்றைக்கி வந்து எதனால் வந்து அவைக்கோட மில்க் ஷேக்னால், முதல்லலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு சுப்பு தொழுதுட்டு சத்து மாவு சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு பசியாரும்போது தான் வந்து காஃபி குடிப்போம். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி, எப்படின்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு சுப்பு தொழுது முடிச்சதோடு வந்து காஃபி குடிச்சிட்டு பசியாரும்போது வந்து மில்க் ஷேக்கு அந்த மாதிரி, அதாவது டொமேட்டோ ஜூஸ், ஒரு நாள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு நாள் தக்காளி ஜூஸ், ஒரு நாள் வந்து அவைக்கோட ஜூஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அவைக்கோட ஜூஸ். ஸோ வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பசியார வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் வேலையும் ஆரம்பிக்கலாம். இந்த வ்ளாகை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சொல்கிற மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையான இறால் எடுத்துக்குவோம். இந்த இறால் வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணணுன்னா, நம்ம நார்மலாக வந்து வயிறுலாம் சுத்தம் பண்ணிடுவோம் இல்லையா, வயிறு சுத்தம் பண்ணிவிட்டு தலையையும் நம்ம எடுத்துடலாம். வயிறு பக்கத்தில் உள்ள தோலையை நம்ம எடுத்துகிட்டு வால் பக்கத்தில் உள்ள தோலை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வால் பக்கத்தில் அந்த தோல் இருக்கும்போது தான் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பெசரி விட்டுக்குவோம். இப்படி பெசரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க, ஏன்னா வந்து வால் பக்கத்தில் வந்து நம்ம தோல் இருக்கு இல்லையா, அது வந்து கையில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், குத்திரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து நல்லா பெசரி விடுங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணதாக தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாம், ஏன்னா ரால் வறுத்த எண்ணெய் வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். அதனால் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஈடோ ரெண்டு ஈடோ மூணு ஈடோ நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு இறால் இருக்கோ அதில் வந்து நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக பொறிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 75% இறால் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் ஆயில் வந்து இதுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் நம்ம அரிஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கொடை மிளகாய் இருக்குது இல்லையா, கொடை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து ஹாலண்ட் வெங்காயம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எனக்கு வீட்டில் வந்து ஹாலண்ட் வெங்காயம் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால வந்து நான் நார்மலான வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து குடமிளகாய் வந்து ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன். என் வீட்டில் வந்து ரெண்டு கலர் இருந்துச்சு, அதனால் ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு கலர் மட்டும் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் ஒன்று. லெமன் கிராஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம இஞ்சி பூண்டும் நம்ம இதுக்கு போட போகிறோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த வாசம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து இஞ்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் ஒரு இன்ச் மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிடுங்க இஞ்சியை. இப்போ வந்து நம்ம கொடை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து பெரிய பெரிய பீஸாகவே நம்ம வெட்டிக்குவோம். நல்லா கியூப் கியூபாகவே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம சாஸ் செய்ய போகிறோம். இந்த சாஸ்க்கு வந்து நம்ம ரால் வறுத்தோலையே அந்த பவுல்லையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கழுவ வேண்டிய தேவையில்லை. அந்த பவுலில் வந்து இது வந்து சாஸோட அளவு என்னென்னா, நம்ம எடுத்துக்கிற ராலை பொறுத்து தான் சாஸோட அளவு. ஆனால் சில்லி சாஸ்ன்னு டொமேட்டோ சாஸ் இந்த சாஸ் தான் வந்து டக்குன்னு வந்து புதுசாக இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா ரொம்ப டக்குன்னு ஒரே தடையாக கூட ஊற்றிட வேணாம். அதிகமாக ஊற்றிட்டால் வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நான் எடுத்துக்கிற ராலுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கிராம் ரால் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ், 1 ஸ்பூன் வந்து சாஸ் தீரம்.
இந்த சாஸோட கொஞ்சோன்னு வந்து தேன், நான் தேன் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரிஜினல் தேன், நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குவாங்க. ஆக்சுவலி தேன் வந்து அரை ஸ்பூன் சேர்த்தா போதும், ஏன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஹனி வந்து நம்ம ஹாஃப் ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் அந்த கலருக்காகவும் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காகவும் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, நான் இந்த டிஷ்க்கு வந்து இன்னும் நான் உப்பு சேர்க்கவே இல்லை. நம்ம வந்து இறால் பொரித்தோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம இதுக்கு வந்து உப்பு சேர்க்கல, அதனால் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துறாதீங்க. ஏன்னா சோயா சாஸில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து சமைச்சிட்டு நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு தான் நம்ம வந்து தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி வந்து உப்பு தேவைப்படாது, இந்த சாஸ்லேயே வந்து நம்மளுக்கு உப்பு தேவையானது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸ் வறுத்தோம் இல்லையா, நம்ம ரால் வறுத்தோம் இல்லையா, அதே சட்டியில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும். அந்த எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அதோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து நார்மலாக இந்த எண்ணெய் போதும். இதில் வந்து நம்மளோட காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துட்டு ஒன் பை ஒன் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம், இஞ்சி பூண்டு, சாரி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த நம்ம இஞ்சி இருக்குது இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக ஃபைனாகவும் நம்ம வந்து வெட்டி போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு கிரேட்டரில் வந்து நல்லா துருவிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான், நம்ம எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டேன். ஆக்சுவலி வந்து அது போடும்போது நான் கேமரா வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், சில பேருக்கு வந்து அந்த ராலுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் போடலாம். இல்லை எனக்கு வந்து அந்த ரால் வந்து வாசம் வந்து தூக்கலாக இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவு வதங்கினோடனே ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கொடை மிளகாலாம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சாஸ் நம்ம சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் அந்த பவுல் இருக்கு இல்லையா, பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிட வேணாம், இந்த சாஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த பவுலில் கழுவி இந்த மிக்சரில் ஊற்றிக்கோங்க. அதாவது வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் வந்து ரொம்ப நேரம் தடபடான கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிளகாய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸை நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes மேக்ஸிமம் வந்து போனால் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஓகே வேணாம், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் சவர் ப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சாஸ் வந்து சாஸ் தீரம் வந்து இதுக்கு கண்டிப்பாக நம்ம போடணும். ஏன்னா அந்த சாஸ் தீரம் வந்து போடலைன்னா வந்து அது டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் சாஸ் தீரம் வந்து கண்டிப்பாக போடுங்க. சாஸ் தீரம் வந்து நிறைய பேர் கவுச்சரிக்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த சாஸ் தீரம் வந்து அந்தளவுக்கு கவுச்சிலாம் அடிக்காது. தாராளமாக வந்து கண்டிப்பாக போடுங்க, அது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து என்ன வந்து சைட் டிஷ் செஞ்சுருக்கேன்னா வெறும் வந்து வெஜிடபிள் சூப், அதாவது வந்து சூப் மாதிரியும் இல்லாமல் வெஜிடபிள் பெரட்டல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து நான் தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம், லோகர் தொழில் முடிச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம். ப்ளாகை கண்டினியூவாக பாருங்கள். இங்கே உள்ள மால்லெலாம் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி பியானோலாம் வந்து வாசிப்பாங்க, அதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மால்காரங்க வந்து இந்த மாதிரி வந்து பியானோ கிட்டார் வாசிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் போகும்போது அந்த மாதிரி பியானோ வாசிக்கும் போது ஒரு மெச்சூர்ட் உமன், யங் லேடினே சொல்லலாம், அவங்க வந்து அவங்கள மறந்து வந்து வெக்கப்படாமல் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு
இப்போ நம்ம வந்து நம்ம ஹோம் டெக்கோர் கடைக்கு போகலாம். இந்த கடை வந்து நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. நான் வந்து பிஜியில் உள்ள பிரான்ச்சுக்கு தான் நான் போனேன். ஸோ வந்து இப்போ நம்ம கடை உள்ளார போய் என்னென்ன சாமான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து செரமிக் பாத்ரூம் செட். நம்ம வந்து ஹேண்ட் வாஷ், அப்புறம் சோப் ஹோல்டர், அப்புறம் டஸ்ட்பின், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்றுனா ப்ரஷ் ஹோல்டர், எல்லாமே ஒரு செட்டாக வரும். நம்ம வந்து இதில் எது இண்டிவிஜுவலாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து சம்திங் 19 ரிங்கெட் 90 சென்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து நல்ல ராயல் லுக் கொடுக்கும் நம்ம டாய்லெட்டுக்கு. ஸோ வந்து தேவைப்படுறவங்க வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்தீங்க வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து கேண்டில் ஹோல்டர், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. புத்தர் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் வந்து நார்மலாக வந்து இப்போ நல்லா இப்போ எல்லாமே வந்து எல்லாம் நேச்சர் லிவிங் தான் எல்லோரும் ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறையா பபிள் போட்டு அந்த மாதிரி வந்து கேண்டில் ஹோல்டர் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து டிஷ்யூ ஹோல்டரும் புதுசாக வந்துருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டிஷ்யூ ஹோல்டருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ரோஸ் ரோஸாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கடையில் இவ்வளோ வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால் எனக்கும் வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியல. இன்ஷால்லாம் அடுத்த தர அந்த பக்கம் போகும்போது என்னான்னு கேட்கணும். அப்புறம் டவல் ஸ்டாண்ட், இதுவும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து 50% ஆஃபர், 40% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் வந்து எனக்கு வந்து வேர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு தேவைப்பட்டால் வாங்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து எனக்கு வேர்த்தா இல்லையான்னு தெரியல. அப்புறம் வந்து வெல்வெட் குஷன் போட்டு இந்த ஸ்டூல், இந்த ஸ்டூல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வெறும் ஸ்டூல் மட்டும் இல்லை, உள்ளார் வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ஒரு வெல்வெட் ஸ்டூல் பார்த்தோம் இல்லையா, ஸ்டோரேஜ் ஸ்டூல், அந்த ஸ்டூலோட விலை வந்து 88 ரிங்கெட். அப்புறம் வந்து இவங்கள்ட்ட ஃப்ளாஸ்க்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து சூடு தாங்குமா என்னென்னு எனக்கு தெரியல, அதனால் வந்து ஃப்ளாஸ்க் நம்ம எதுவுமே வாங்கலை. அப்புறம் வந்து நிறையா வந்து உட்டன் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து கொரியன் ஸ்டைலில் வந்து நிறையா உட்டன் அக்சசரிஸ் தானே கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறையா வந்து உட்டன் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டை பார்த்தோன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான் கழுவுற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, சாமான் கழுவி கவுக்குற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒன்று ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதாக தான் இருக்குது. அதை அப்படி எடுத்து விட்டோன்னா வந்து அதை எடுத்து விட்டுட்டு வாஷ் மிஷின் கிட்டக்கு அப்படி ஸ்டாண்டை வச்சோம்னா தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த வாஷ் மிஷினில் ஊற்றிடுற மாதிரி. நார்மலாக வந்து பெருசாக தானே இருக்கும் ட்ரே, அதை இழுத்து இழுத்து தானே கழுவணும். அப்படி இல்லாமல் வந்து இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஆரஞ்சு பழம் வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் புழிஞ்சிட்டு நேராக வந்து கண்டெய்னரில் சேவ் பண்ணிடுவோம், அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அந்த மாதிரி. அப்புறம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கப் அண்ட் சோசர் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ராயல் டச் லுக் அந்த மாதிரி இருந்துச்சு. ராயல் கண்ட்ரி லுக்காக எனக்கு சொல்ல தெரியல, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கடையிலோட ஸ்பெஷலிட்டி என்னன்னா பட்ஜெட் மேக் ஓவர். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடை மாற்றி அமைக்கணும் ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கடை வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நான் வந்து பிஜியில் உள்ள அட்ரியா பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். இது நிறைய இடத்துல நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லேம்ப் ஷேட் எல்லாமே வந்து 49.90, சீப்பாக பார்க்க விலை கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ தான் நம்ம வ்ளாகை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி.